ஈரான் எல்லைக்குள் பாகிஸ்தான் இன்று காலை ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது பாகிஸ்தான் எல்லைக்குள் ஈரான் தாக்குதலை நடத்திய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் இந்த தாக்குதல் நடந்துள்ளது இந்த தாக்குதலில் மூன்று பெண்கள் மற்றும் நான்கு குழந்தைகள் உட்பட ஏழு பேர் உயிரிழந்ததாக ஈரான் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதனால் அணு ஆயுதங்கள் கொண்ட இரு நாடுகளுக்கு இடையிலான உறவு சிக்கலாகி வருகிறது ஈரான் மற்றும் பாகிஸ்தானின் எல்லையில் உள்ள ஈரானின் சிஸ்தான் பலுசிஸ்தான் பகுதிகளில் பயங்கரவாதிகளின் பதுங்கும் இடங்களை குறிவைத்து தாக்கியதாக பாகிஸ்தான் கூறுகிறது மத்திய கிழக்கில் ஏற்கனவே இஸ்ரேல் ஹமாஸ்போர் லெபனானில் ஹெஸ்புலா அமைப்புடன் இஸ்ரேல் மோதல் ஈராக் மற்றும் சிரியாவில் உள்ள அமெரிக்க படைகள் மீது பாலத்தீன ஆதரவு குழுக்களின் தாக்குதல் செங்கடலில் வணிக கப்பல்களை குறிவைத்து ஹூத்திக்களின் தாக்குதல் ஹூத்திக்களை குறிவைத்து ஏமனில் அமெரிக்க பிரிட்டன் படைகளின் தாக்குதல் என பதற்றமான சூழல் நிலவும் வேளையில் இந்த வான்வழி தாக்குதல்கள் நிகழ்ந்துள்ளன முன்னதாக பாகிஸ்தான் எல்லையில் பயங்கரவாத குழுக்களை குறிவைத்தே தாங்கள் தாக்குதல் நடத்தியதாக ஈரான் கூறியபோது நேற்று பாகிஸ்தான் கோபமாக எதிர்வினையாற்றியது அதன் பின்னர் பாகிஸ்தான் நடத்திய இந்த தாக்குதல் பதிலடி தாக்குதலாகவே பார்க்கப்படுகிறது எல்லைப் பகுதியில் பயங்கரவாதிகள் தஞ்சமடைய இடம் கொடுத்திருப்பதாக இரு நாடுகளுமே நீண்டகாலமாக ஒருவர் மீது ஒருவர் பரஸ்பரம் குற்றஞ்சாட்டி வருகின்றனர் ஜனவரி பதினாறாம் தேதி தங்களது எல்லைக்குள் ஈரான் நடத்திய தாக்குதலை பாகிஸ்தான் கடுமையாக விமர்சித்திருந்தது பாகிஸ்தானில் உள்ள ஆயுதக்குழுக்களை இலக்காக கொண்டே தாக்குதல் நடத்தியதாக ஈரான் கூறியபோது அதை மறுத்த பாகிஸ்தான் அப்பாவி பொதுமக்களில் இரண்டு குழந்தைகள் உள்ளிட்டோர் இந்த தாக்குதலில் பலியானதாக கூறியிருந்தது இந்த நிலையில் இன்று ஈரான் எல்லைக்குள் தாக்குதல் நடந்ததாக ஈரான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்த நிலையில் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் அதை உறுதி செய்துள்ளது அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் இன்று காலை பாகிஸ்தான் ஈரானின் சிஸ்தான் பலுசிஸ்தான் மாகாணத்தில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருக்கும் இடங்கள் மீது திட்டமிடப்பட்ட மற்றும் துல்லியமான ராணுவ தாக்குதல்களை மேற்கொண்டது மர்க்வார் சர்மாச்சார் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த தாக்குதல் புலனாய்வு தகவல்கள் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது இதில் பயங்கரவாதிகள் பலர் கொல்லப்பட்டனர் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஈரானின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை தாங்கள் முழுமையாக மதிப்பதாக கூறிய பாகிஸ்தான் என்று மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை அனைத்து அச்சுறுத்தல்களுக்கும் எதிராக தங்களது தேச பாதுகாப்பை தற்காத்துக் கொள்வதற்கான வெளிப்பாடு என்று கூறியுள்ளது முன்னதாக பாகிஸ்தானில் ஈரான் நடத்திய தாக்குதலை சட்டவிரோத செயல் என்று குறிப்பிட்டிருந்த பாகிஸ்தான் இது கடுமையான விளைவுகளுக்கு வழிவகுக்கும் என்று எச்சரித்திருந்தது அதே நேரம் ஜெய்ஷ் அல் அத்லின் மையங்களை குறிவைத்து மட்டுமே தாக்குதல் நடத்தியதாகவும் பாகிஸ்தான் குடிமக்களை குறிவைத்து அல்ல என்றும் ஈரான் கூறியது பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் இடையே பல தகவல் தொடர்புகள் உள்ளபோது இந்த தாக்குதல் நடந்தது ஏன் என்று பாகிஸ்தான் கேள்வி எழுப்பியது முன்னதாக ஈராக் மற்றும் சிரியாவிலும் ஈரான் தாக்குதலை நடத்தியிருந்தது முன்னதாக ஈரானில் அமெரிக்காவின் வான் தாக்குதலில் கொல்லப்பட்ட ஈரானின் முக்கிய படைத்தளபதி காசேம் சுலைமானியின் நினைவு நாளில் கெர்மனில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு தாக்குதலில் எண்பத்து பேர் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதலுக்கு ஐஎஸ் பயங்கரவாத குழு பொறுப்பேற்றிருந்தது ஈரானில் நடந்த குண்டுவெடிப்பையொட்டி ஐஎஸ் குழு மற்றும் இஸ்ரேலின் மொசாத் உளவு அமைப்பை குறிவைத்து ஈராக் மற்றும் சிரியாவில் உள்ள அதன் மையங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக ஈரான் குறிப்பிட்டது பாகிஸ்தானின் தற்போதைய தாக்குதல் ஆச்சரியம் அளிக்கவில்லை என்று கூறும் நிபுணர்கள் பயங்கரவாதிகளை குறிவைத்து தாக்குவதாக கூறும் ஈரானின் கூற்றுடன் இது ஒத்துப்போவதாக தெரிவிக்கின்றனர் வில்சன் மையத்தின் தெற்காசிய இயக்குனர் மைக்கேல் கூகல்மேன் பாகிஸ்தானின் பதில் தாக்குதல் பதற்றத்தை மேலும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் அதுவே இரு தரப்பும் பின்வாங்குவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தியிருப்பதாக கூறுகிறார் ஒருவேளை பாகிஸ்தான் பின்வாங்கியிருந்தால் மேலும் கூடுதல் தாக்குதல்களின் அபாயத்தை அந்த நாடு எதிர்கொண்டிருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் தற்போது பாகிஸ்தானின் நடவடிக்கை ஈரானுக்கான பதிலடி என்றே நிபுணர்கள் கூறுகின்றனர் அதே சமயம் ஈரான் மற்றும் பாகிஸ்தானின் வலுவான நட்பு நாடான சீனா இருதரப்பினரும் நிதானத்தை கடைபிடிக்கவும் பதற்றத்தை தவிர்க்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளது ஈரானின் சமீபத்திய தாக்குதல்கள் மத்திய கிழக்கில் தற்போதைய கொந்தளிப்பான சூழல்களால் உந்தப்பட்டவை என்று நிபுணர்கள் கூறுகின்றனர்